தமிழ்நாட்டில் சாலை வரியை உயர்த்த மாநில போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ள நிலையில் இதன் காரணமாக புதிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களின் விலை 5% உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2021 August 10 மாநிலத்தின் நிதிநிலை குறித்து அப்போதைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார். அப்போதே சாலை வரி விகிதங்களை உயர்த்த அதில் முன்மொழிந்திருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள தற்போதைய வரி விகிதங்கள் தென் மாநிலங்களிலேயே மிக குறைவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு வரியை சீரமைக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. இந்நிலையில்தான் சாலை வரியை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் புதிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களின் விலை 5% உயர உள்ளது. மோட்டார் சைக்கிளுக்கான தற்போதைய சாலை வரி கட்டணம் கடந்த 2008 ஜூன் மாதத்திலும், கார்களுக்கான சாலை வரி கட்டணம் கடந்த 2010 ஜூன் மாதத்திலும் திருத்தம் செய்யப்பட்டது. இதன்படி கடந்த 15 மொத்த வாகன செலவில் 8% இருசக்கர வாகனங்களுக்கு சாலை வரியாக விதிக்கப்படுகிறது. புதிய அறிவிப்பு மூலம் ₹1,00,000 வரையிலான வாகனங்களுக்கு 10% வரியும், ₹1,00,000 மேல் உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு 12% வரியும் விதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோல தற்போது ₹10,00,000 வரையிலான கார்களுக்கு வாகன விலையில் 10% சாலை வரியும், ₹10,00,000 மேல் உள்ள கார்களுக்கு 15% வரியும் விதிக்கப்படுகிறது. புதிய திட்டத்தின்படி ₹5,00,000 மதிப்புள்ள கார்களுக்கு 12%, ₹5,00,000 முதல் ₹10,00,000 வரையிலான கார்களுக்கு 13%, ₹10,00,000 முதல் ₹20,00,000 வரையிலான வாகனங்களுக்கு 15% வரி விதிக்கப்படும் என கூறப்படுகிறது. இதேபோல ₹20,00,000 மேல் விலை உள்ள கார்களுக்கு வாகனத்தின் மொத்த விலையில் 20% வரை வரி விதிக்கப்படும். 2022-2023 போக்குவரத்து துறையின் ஆண்டு வருவாய் ₹6,674.29 இருந்தது. புதிய வரி உயர்வின் மூலம் மேலும் 1,000 வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் இது தொடர்பாக போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஒரு கூட்டம் நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் சாலை வரியை உயர்த்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிய வரி உயர்வு தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வர்த்தக வாகனங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அல்லாத வாகனங்களுக்கான வரிகளும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய வரி விதிப்பின் மூலம் 100cc திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள் விலை ₹55,000 முதல் ₹70,000 வரையிலும், 125cc திறன் கொண்ட பைக்குகள் ₹85,000 முதல் ₹95,000 வரையிலும் இருக்கும் எனவும், 150cc மற்றும் அதற்கும் மேற்பட்ட என்ஜின் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களின் விலை இப்போதைய விலையை விட ₹7,000 முதல் ₹8,000 வரை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ₹10,00,000 குறைவான விலை உள்ள கார்கள் சந்தையில் அதிக அளவில் விற்பனையாகி வருகிறது. எனவே 2-3% வரை வரி அதிகரிக்கும் போது அதன் விலை ₹20,000 முதல் ₹30,000 வரை உயரக்கூடும் என கார் ஷோரூம் டீலர்கள் தெரிவிக்கின்றனர். 2022-2023 14.77 புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் ₹12.5 இருசக்கர வாகனங்கள் ஆகும்.